இப்போ இந்த தமிழில் வாதம் பண்ணணும்லாம் வருது இல்லை கோர்ட்டில், இப்போ லாலாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த லாவெல்லாம் அதை தூக்கி ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி கையில் கொடுத்து அந்த லாவெல்லாமே அவங்க அந்த இலக்கிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன ஆகுது? கோர்ட்டு, ஜட்ஜி, வக்கீல். இப்போ இந்த தற்கொலை குறுங்கதைகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இலவச காப்பி போட்டு எல்லா வக்கீலுக்கும் கொடுத்து, ஏன் இவ்வளோ நீட்டாக பேசுகிறீங்க, கதையே பாருங்கள், குட்டி குட்டியாக எழுதுறோம், இது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யூஸ் பண்ணலாமேன்னு சொன்னால் அது புண்ணியமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருக்குறளே வந்து உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் ட்விட்டர் ஃபார்மில் வந்து திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார் ட்விட்டரில். ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 1.5 அடி தானே, குறுகத்தரித்த குறள். அப்போது வந்து அந்த அட்டம்ப்ட் வந்து அன்றைக்கி அது செய்யுளாக இருந்தது. இன்றைக்கி அதை நம்ம உரைநடையாக சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அன்பில் தொடங்கி ஆயுதத்தில் முடிவது தமிழ் அப்படின்னு சொல்கிறான். ஒரு இதில் பார்த்தேன் நான், ட்விட்டரில் தான் வந்துச்சு. அன்பில் தொடங்கி ஆயுதத்தில் முடிவது தமிழ். ரெண்டு அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு தமிழை வந்து ரொம்ப தோளில் கை போட்டுக்கிட்டு பின்னாடி ஒருத்தன் முதல் ஒருத்தன் கத்தியை போட்டு போனாலும் ஒத்துக்கலாம். ஆவில் தொடங்கி அக்கில் முடியுது, ஆயுத எழுத்தில் முடியுது. ஸோ அன்பில் தொடங்கி ஆயுதத்தில் முடிவது தமிழ் சொல்லும்போது அது நீங்கள் அதை பொயட்ரியாக பார்த்தீங்கன்னா அழகு, கிரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா காமெடி, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.